பிரசித்தி பெற்ற ஒரு மந்திரவாதி தான் மரணமடையும் முன் தன் மனைவினிடத்தில் ஒரு மந்திர வார்த்தையை சொல்லிவிட்டு மறித்து விட்டார் அதை பயன்படுத்தி அவள் மறித்து அவரோடு தொடர்பு கொள்ள முடியும் என்றும் சொல்லியிருந்தார் அந்த மந்திரவாதியின் மரணத்திற்கு பின் பல மந்திரவாதிகள் அவளிடத்திலே வந்து நாங்கள் உனக்காக உன் கணவரோடு தொடர்பு கொள்ள முடியும் என்று சொன்னார்கள் ஆனால் யாராலும் அந்த மந்திரவாதி கூறிச் சென்ற வார்த்தையை கூற முடியவில்லை இதன் பொருள் என்ன கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோபு இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம் அந்த பாடத்திலே துன்பங்களின் வழியாக கடந்து வந்து கொண்டிருந்த யோபுவிற்கு சிநேகிதர்கள் சொன்ன ஆலோசனைகள் எரிச்சலை மூட்டியது என்றும் கற்றுக்கொண்டோம் மேலும் யோபு தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகிமையை குறித்து மிக அற்புதமான சத்தியங்களை அவர் விவரித்ததையும் கற்றுக்கொண்டோம் இன்று நாம் யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த பாடத்திலே ஞானத்தை குறித்து யோபு என்ன கூறுகிறார் யோபுவின் வாழ்க்கையிலே இருந்த பாவம் என்ன யோபுவின் வாழ்க்கையில் ஆவிக்குரிய பெருமை இருந்ததா ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் பிரியமான வேதாராய்ச்சி நேர்களே இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம் உங்கள் முகவரியை எங்களுக்கு எழுதும் பொழுதெல்லாம் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் மறவாமல் குறிப்பிட உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம் தொடர்ந்து டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியர்களுக்காக ஜபியுங்கள் இந்த ஊழியங்களை தாங்குகிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக இந்நாட்களிலே நாம் யோபுவின் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் துன்பங்களின் வழியாக கடந்து வந்து கொண்டிருந்த யோபுவிற்கு சிநேகிதர்கள் சொன்ன ஆலோசனைகள் எரிச்சலை மூட்டியது தான் நீதிமான் என்ற எண்ணத்திற்குள்ளே கடந்து வந்தார் துன்மார்க்கருக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து ஒரு சொற்பொழி வாட்டி கொண்டிருந்தார் இதைத்தான் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே பார்த்தோம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகிமையை குறித்து மிக அற்புதமான சத்தியங்களை அவர் விவரித்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல பூமிக்குள்ளே இருக்கும் விலை உயர்ந்த தாது பொருட்களையும் கற்களையும் விட ஞானம் மிக முக்கியமானது மிக விலையேற பெற்றது என்று கூறினார் தொடர்ந்து அவர் ஞானத்தை குறித்து என்ன சொல்கிறார் பார்ப்போம் யோகு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை வாசிக்கிறேன் இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும் புத்தி தங்கும் இடம் எங்கே அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது மரணத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் மரணமும் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஏதோ ஒன்று மறுபக்கத்திலே இருக்கிறது அதை குறித்து மரணம்தான் நமக்கு சொல்ல வேண்டும் நாம் அறியாத ஒன்று இருக்கிறது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனிதன் மரண வாயில் வழியாக கடந்து செல்கிறான் ஆனால் திரும்ப வந்து அவர்கள் எதை குறித்தும் நம்மிடத்தில் சொல்ல முடியவில்லை பிரசித்தி பெற்ற ஒரு மந்திரவாதி மறிக்க முன்னதாக தன்னுடைய மனைவினிடத்தில் ஒரு சிறிய மந்திர வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று விட்டார் அதை பயன்படுத்தி மறித்து போன அவரோடு அவள் தொடர்பு கொள்ள முடியும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அநேக மந்திரவாதிகள் அவளிடத்தில் வந்து நாங்கள் உங்கள் கணவரோடு தொடர்பு கொள்ள முடியும் என்று சொன்னார்கள் ஆனால் யாருக்கும் இவளுடைய கணவன் கொடுத்த அந்த மந்திர வார்த்தையை கூற முடியவில்லை இதன் பொருள் என்ன இதுவரை எந்த மந்திரவாதியுமே மறித்து போன அந்த மந்திரவாதியோடு கூட தொடர்பு கொள்ளவில்லை என்பது தெளிவாகிறது ஆம் பிரியமானவர்களே மறித்த பிறகு யாரும் திரும்ப வந்து அங்கே உள்ள எதையுமே சொல்ல முடியவில்லை இன்று நாம் அறியாத ஒன்றை அவர்கள் நமக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது மிக ஆர்வம் தரும் ஒரு காரியத்தை அவர் சொல்ல போகிறார் பாருங்கள் யோபு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார் இந்த வசனத்திலே முதலாவது இடியும் பின்னர் மின்னலும் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே பல்லாண்டு காலமாக இது தவறான வாக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் முதலாவது நாம் மின்னலைத்தான் பார்க்கிறோம் பின்னர் தான் இடி முழக்கத்தை கேட்கிறோம் எனவே இது தவறு என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுதுதான் அந்த இடியினால் உண்டானது தான் மின்னல் என்றும் இடி சத்தம் மெதுவாக கடந்து வருகிறது என்பதையும் அறிந்து கொண்டார்கள் பெரியமானூர்லே இடி தான் உண்டானது மின்னல் என்பதை யோபு அறிந்திருந்தார் யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான் யோபுவின் நண்பர்களால் யோபுவின் பிரச்சனையை என்ன என்று கண்டுபிடிக்க முடியவில்லை யோபுவின் ரகசியமான பாவம் வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கப் போகிறோம் ஆனாலும் அது அவனுடைய நண்பர்கள் நினைத்த எந்த பாவமும் அல்ல யோபுவின் வாழ்க்கையில் இருந்த பாவம் நான் என்னும் பாவம் யோபு பெருமையினாலே நிறைந்திருந்தார் இது நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன நல்ல மனிதர்களும் கூட மனம் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த இருபத்தி ஐந்து வசனங்களுக்குள்ளேயே நாற்பது முறைக்கு மேலாக என் என்னுடைய நான் என்ற வார்த்தைகளை யோபு பயன்படுத்துகிறார் நீங்கள் சற்றே அதை குறித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கே ஆச்சரியமாயிருக்கும் ஆனால் யோபு எப்பொழுதுமே தன்னை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறார் அதுதான் மிக மிக பெரிய பிரச்சனை அது எந்த அளவு யோபுவின் வாழ்க்கையை பாதித்திருந்தது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் எந்த ஒரு தனி மனிதனும் எப்பொழுதுமே நான் என்னுடைய என் என்றே எண்ணிக்கொண்டிருப்பான் என்றால் அது அவர்களை மிகவும் பாதிக்கும் ஒரு காரியமாயிருக்கும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது எந்த ஒரு அறிக்கையையும் யோபு செய்யவில்லை சொல்லப்போனால் யோபு தன்னை குறித்த பெருமைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார் பிரிமானூர்லே நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை இருக்கிறது சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போமா கடைசியாக நாம் ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக யாரிடத்தலாவது பேசியிருப்போம் என்றால் எவ்வளவு நேரம் நம்மை குறித்தும் நம்முடைய காரியங்களை குறித்தும் பேசினோம் நம்முடைய கடந்த கால பெருமைகளையும் நிகழ்கால சாதனைகளையும் பேச விரும்புகிறோம் அங்கே உடைந்து போன ஒரு ஆவியை நாம் யோபுவிலே பார்க்க முடியவில்லை தன்னுடைய குறைகளை அவர் அறிக்கையிடவில்லை எந்த ஒரு தோல்வியை குறித்தோ தவறுதலை குறித்தோ உணர்வே இல்லை யோபுவின் நண்பர்களால் யோபுவிற்கு உதவி செய்ய முடியவில்லை உண்மையான பிரச்சனையை காண தவறிவிட்டார்கள் அவர்கள் யோபுவை அறியவில்லை தங்களை தாங்களே அறியவில்லை நிச்சயமாக அவர்கள் தேவனையும் அறிந்தவர்களாக இல்லை யோபுவிற்கு ஒரு தண்டனையாகவே இந்த பிரச்சனைகளை தேவன் அனுப்பினார் என்று நம்பினார்கள் எனவேதான் யோபு எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு பொறுமையாக இருக்கிறார் என்று நினைத்தார்கள் சொல்லப்போனால் யோபுவை வருத்தெடுத்தார்கள் யோபுவிற்கு எந்த ஆறுதலையும் அவர்கள் கொடுக்கவில்லை ஒவ்வொருவரும் வித்தியாச வித்தியாசமான கோணங்களிலே அந்த பிரச்சனையை பேசி பார்த்தார்கள் என்றாலும் எல்லாருமே ஒரே முடிவுரைக்குத்தான் வந்தார்கள் எலிபாஸ் அனுபவங்களின் சத்தத்தை உயர்த்தினார் இந்த காலத்தில் நாம் சொல்லுவோம் என்றால் மன தத்துவ ரீதியாக அவர் செயல்பட்டார் என்று சொல்லலாம் நேர்மறையாக சந்திப்பதிலே இருக்கும் வல்லமையின் வழி இது என்று சொல்லலாம் உற்சாகமான ஒரு மனநிலையை இந்த மார்க்கம் இருக்கிறது அடுத்ததாக பில்தாத் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் இவர் தத்துவ ரீதியாக எந்த ஒரு காரியத்தையும் பார்ப்பவர் இன்றைக்கும் பல வேத சாஸ்திர கல்லூரிகள் எந்த விதமாகவே காரியங்களை அணுகுகின்றன அதனால் யாருக்கும் பயனில்லை சோபார் மார்க்க வழிகளில் உறுதியாக இருப்பவர் தேவனை குறித்த எல்லாம் தனக்கு தெரியும் என்று எண்ணுகிறவர் இக்காலத்திலேயும் இருக்கிற சில கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு தேவனை குறித்து எல்லாமே தெரியும் என்று எண்ணுகிறார்கள் நாம் எல்லாருமே இந்த மூன்று நண்பர்களிலே யாராவது ஒருவருடைய கூட்டத்திலே தான் இருக்கிறோம் மூவரிலே யாருமே யோபுவிற்கு உதவி செய்ய முடியவில்லை இப்பொழுது நான் யோபுவின் சார்பாக பேசப்போகிறேன் இந்த இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே யோபு பரிபூர்ணமானவர் என்ற இருந்து பேசுகிறார் தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி நான் சரியாக பலியை செலுத்துகிறவன் என்பதுதான் அவருடைய எண்ணம் யோபு நல்ல செல்வந்தர் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் யோபுவை சுற்றி இருந்தன இந்த உலகத்திலே அவர் ஒரு முக்கியமானவர் என்று கருதுவதற்கு தேவையான எல்லாம் அவரிடத்திலே இருந்தன யோபு சமயத்தை சீராக கை தேவனுக்கு பயந்தவர் பிள்ளைகளை குறித்த அக்கறை உள்ளவர் மாய்மாலமான எந்த காரியத்தையும் செய்யாதவர் தேவனுடைய தராசிலே நெருக்கப்பட்டாலும் அவர் ஒரு மாயக்காரர் அல்ல என்று தேவன் சாட்சி கொடுக்க முடியும் எனவே யோபுவின் நண்பர்களின் குற்றச்சாட்டு எல்லாம் அவருக்கு பொருந்தாதவைகளாக இருந்தன உண்மையான பரிசுத்தவானாக அக்கறையுள்ள ஒரு ஆத்துமாவாக கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தார் உலகத்திலே அவருடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன அப்படி என்றால் ஏன் இந்த மனிதர் பாடுபட வேண்டும் யோபுவின் முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் காரியங்களை அறியாமல் இருப்போம் என்றால் சாதாரணமாக எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நடைபெறுகிறது போல இவருடைய வாழ்க்கையிலேயும் பாடுகள் துன்பங்கள் இவருக்கு வந்தன என்று நாம் சொல்லலாம் யோனாவின் புத்தகத்திலே அந்த பெரிய மீன் எவ்வளவு முக்கியமானதாக இருந்ததோ அதே போல யோபுவின் புத்தகத்திலே யோபுவின் பாடுகள் முக்கியமானவை இங்கே பிரச்சனை யோபுவிற்கும் எகோவாவிற்கும் இடையிலே தான் சாத்தான் அங்கே இரண்டாம் தரமாக வருகிறான் உண்மையான பிரச்சினை யோபுதான் யோபுவிற்கு தன்னை குறித்தே தெரியவில்லை தேவனையும் தெரியவில்லை சாக்ரட்டிஸ் கூறும்பொழுது உன்னை நீ அறிந்து கொள் என்று கூறுகிறார் இது மிக முக்கியமானது யோபுவிற்கு தன்னை குறித்தே தெரியவில்லை சுய நீதி உள்ளவராகவும் சுய திருப்தி உள்ளவராகவும் அவர் காணப்பட்டார் யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பெருமை இருந்தது தேவன் யோபுவோடு கூட செயல்படும் பொழுது அதை நாம் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் இப்பொழுது யோபு தன்னை குறித்து சொல்லப்போகிறார் தன்னுடைய கடந்த காலத்தை குறித்து அவர் சிந்தித்து பேசுகிறார் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை பார்ப்போம் என்றால் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று யோபு சொல்வதாய் தெரிகிறது யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் இதுவரைக்கும் தான் எப்படி இருந்தார் என்பதை விவரிக்கிறார் வசனம் மூன்று அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் யோபு செழிப்பாக சந்தோஷமாக இருந்த கடந்த காலம் அது வசனம் நாலு தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது கவனித்தீர்களா யோபு தன் வாலிப நாட்களிலிருந்தே கர்த்தரை சேவித்து வருகிற ஒருவராயிருக்கிறார் வசனங்கள் ஐந்து முதல் ஏழு வரை பாருங்கள் அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் போல ஓடி வந்தது அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும் நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது யோபு செல்வ செழிப்புள்ளவராயிருந்தார் அவர் தொட்டதெல்லாம் பொன்னாயிற்று என்று சொல்வது போல வாழ்ந்தார் அவர் செல்வ செழிப்புள்ளவர் மட்டுமல்ல சமுதாயத்திலே மற்றவர்கள் கருத்தில் கொள்ளும் ஒரு பெரிய இருந்தார் புரிகிறதா வீதியிலே ஆசனத்தை போடும் பொழுது என்று சொன்னால் காற்று வாங்குவதற்காக அவர் வீதியிலே உட்காரவில்லை அந்நாட்களிலே பட்டண வாசலிலே தான் நியாயஸ்தலம் இருந்தது அப்படியென்றால் அங்கே நியாய தீர்ப்பு செய்யும் குழுவிலே இவரும் முக்கியமான ஒரு இருந்தார் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை வாசிக்கிறேன் வாலிபர் என்னை கண்டு ஒழித்து கொள்வார்கள் முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக்கொள்வார்கள் கொள்வார்கள் பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும் யோபு அத்தனை பெரிய மனிதராக இருந்தபடினாலே வாலிபர்களும் கூட அவரை கண்டால் பயந்து ஒழித்து கொள்வார்கள் யோபு திருவழியாக வந்தால் ஆங்காங்கே உட்கார்ந்திருக்கிற பெரியவர்களும் எழுந்து நிற்பார்கள் அவருக்கு வணக்கம் செலுத்தியிருப்பார்கள் ஒரு இடத்துல பலர் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டு இருப்பார்கள் என்றால் யோபு வந்தவுடன் அந்த பேச்சு அப்படியே அமைதலாகிவிடும் பிரபுக்கள் குலத்தவர்களாயிருந்தாலும் அவர்களும் அமைதலாகி விடுவார்கள் யோபு பேசுவதற்காக காத்திருப்பார்கள் பிரபுக்களும் கூட அவர் கேட்டால் ஒழிய அவர் இருக்கும் பொழுது அவர்களாக பேசுகிறதில்லை யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது கல்தேரின் தேசத்திலே பூத் என்னும் இடத்திலே பட்டணத்திலேயே மிக சிறந்த மதிப்புமிக்க ஒரு மனிதராக இருந்தார் ஊரார் எல்லாருமே அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் யோபி இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன் எப்பொழுது புரிகிறதா ஏற்கனவே சொன்னது போல ஊர் மக்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கும் ஒரு நீதிபதி போல இருக்கிறார் ஏழைகள் வந்து அவரிடத்திலே முறையிடுவார்கள் என்றால் திக்கற்ற பிள்ளைகள் வந்து அவர்களுக்கு உதவி தேவை என்று கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்கிறவராயிருந்தார் யோபு இருபத்தி ஒன்பது பதிமூன்று கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசிர்வாதம் என்மேல் வந்தது விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன் அதாவது மரண தருவாயில் இருக்கும் மனிதர்களும் யோபுவை ஆசீர்வதித்தார்கள் என்று சொல்லலாம் மேலும் கணவனை இழந்து தவித்துக் கொண்டிருந்த விதவைகளுக்கும் யோபு சிறந்த முறையிலே உதவி செய்திருக்கிறார் அவர்களுடைய இருதயங்கள் கம்பீரிக்கும் உதவி செய்திருக்கிறார் யோபு இருபத்தி ஒன்பது பதினாலு நீதியை தரித்து கொண்டேன் அது என் உடுப்பாயிருந்தது என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது அவருடைய வாழ்க்கை அவருடைய செயல்கள் எல்லாமே நற்செயல்களாய் நிறைந்திருந்தன ஆலோசனை கேட்கும்படியாக யோபுவினிடத்திலே மற்றவர்கள் வரத்தக்க ஒருவராய் அவர் இருந்தார் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் குருடனுக்கு கண்ணும் சப்பாணிக்கு காலுமாயிருந்தேன் சொல்லப்போனால் பார்வையற்றவர்களின் பள்ளிக்கு ஒரு தலைவரை போல அவர் இருந்திருக்கிறார் முடமானோருடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை கொடுப்பதிலே அக்கறை உள்ளவராயிருந்திருக்கிறார் இவைகளை எல்லாம் கவனிக்கும் பொழுது யோபு எவ்வளவு ஒரு குறிப்பிடத்தக்க மனிதராயிருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட மனிதர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய சமுதாயத்திற்கு தேவை என்று நாம் உணரத்தக்கதாய் வாழ்ந்திருக்கிறார் யோபு இருபத்தி ஒன்பது பதினாறு நான் எளியவர்களுக்கு தகப்பனாக இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன் பிரிமணவே இங்கே நமக்கு முக்கியமான ஒரு செய்தி வருகிறது எந்த காரியத்திற்கு அவர் கொடுத்தாலும் அதற்கான காரணத்தை நன்றாக சிந்தித்து அவர் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறார் இந்த உலகத்திலே தங்கள் செல்வத்தை உதவியை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது சிலர் தங்களுக்கு பெயர் பிரஸ்தாபம் வர வேண்டும் கல்வெட்டிலே பெயர் வர வேண்டும் புத்தகத்திலே பெயர் வர வேண்டும் அந்த பொருளிலேயும் பெயர் எப்பொழுதும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காக கொடுப்பார்கள் இன்னும் சிலர் தாங்கள் கொடுப்பதால் மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுப்பார்கள் இன்னும் சிலர் தாங்கள் கொடுப்பது எந்த அளவு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் தேவனுக்கு மகிமை உள்ளதாகவும் இருக்கிறது என்பதை பார்த்து கொடுப்பார்கள் யோபு இவ்வாறாக மிக கவனமாகத்தான் கொடுக்கும் காரியத்திலே சரியாக அது பயன்படுத்தப்படுகிறதா என்பதை பார்த்து சிறந்த காரியங்களுக்கு கொடுக்கும்படியாய் வாழ்ந்தார் தான் கொடுக்கும் காரியம் உண்மையாகவே சிறந்த ஒன்று என்பதை அறிந்திருந்தால்தான் கொடுப்பார் இன்றைக்கும் நாமும் அப்படிப்பட்ட மக்களாகவே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் பசங்க பதினேழு பாருங்கள் நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன் கவனித்தீர்களா சட்ட ஒழுங்கை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார் யாராவது யாருக்குரியதையாவது தவறாக எடுத்து கொண்டிருப்பார்கள் என்றால் அதை பிடுங்கி சரியான நபரிடத்திலே ஒப்படைப்பதிலே கரிசனை உள்ளவராயிருந்தார் பதினெட்டாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை கவனியுங்கள் என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன் என் நாட்களை மணலத்தனையாய்ப் பெருக பண்ணுவேன் என்றேன் என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது என் கிளையின் மேல் பனி ராம் முழுவதும் தங்கியிருந்தது என் மகிமை என்னில் செளி தோங்கி என் கையிலுள்ள என் வில் புது பலன் கொண்டது இங்கே யோபுவின் எண்ணம் என்ன தனக்குள்ளே அவர் சொல்லிக் கொள்கிறார் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு விட்டேன் நான் ஓய்வு பெறுவதற்காக எல்லாம் இருக்கிறது என்னுடைய வீட்டிலே நான் சரியான நேரத்திலே மறித்து போவேன் என்கிறார் அது மட்டுமல்ல என்னுடைய வாழ்நாள் மணலத்தனையாக இருக்கும் நல்ல முதிர் வயதிலே தான் மறிப்பேன் என்கிறார் அவருக்கு எல்லாம் இருந்தது என்ற ஒரு பெரிய திருப்தி இருந்தது ஒரு அருமையான குடும்பம் இருந்தது நல்ல சரீர சுகம் இருந்தது எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த காரியம் இவ்வொரு இல்லை என்று சொல்ல முடியாத அளவு அவர் வாழ்ந்தார் வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை பாருங்கள் எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள் என் ஆலோசனை கேட்டு மௌனமாயிருந்தார்கள் என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள் என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள் எல்லா குழுவினரும் யோபுவினுடைய ஆலோசனைக்காக காத்திருந்தார்கள் எந்த ஒரு தீர்மானத்தை அவர்கள் செய்ய முன்னதாகவும் அதை குறித்து யோபுவினிடத்திலே கேட்டு இறுதியான முடிவெடுத்தார்கள் ஏன் பட்டணத்து அதிகாரிகளும் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் முன்னதாக யோபுவினிடத்திலே அதை குறித்து கலந்தாலோசித்தே முடிவு எடுத்திருக்கிறார்கள் யோபுவின் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்திருக்கிறார்கள் வசனங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நான் அவர்களை பார்த்து நகைக்கும்போது அவர்கள் துணிகரங்கொள்ளவில்லை என் முகக் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும்போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவைப் போலும் துக்கித்தவர்களை தேட்டரோ பண்ணுகிறவனைப் போலும் இருந்தேன் யோபு வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தில் இருந்தார் மதிப்பு மரியாதை இருந்தது பட்டணத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு மனிதராயிருந்தார் நல்ல வாழ்க்கை பெற்றவராயிருந்தார் செல்வ செழிப்போடு வாழ்வதென்றால் என்ன என்பது அவருக்கு பரிபூர்ணமாக தெரியும் ஆனால் நடந்தது என்ன யோபு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வசனங்களை பாருங்கள் அவருடைய தலையிலே இடி விழுந்தது இதை குறித்தெல்லாம் பயந்து கொண்டிருந்தாரோ அதெல்லாம் அவருக்கு வந்தது தன்னுடைய செல்வ செழிப்பெல்லாம் தன்னை விட்டு எடுக்கப்படுமோ என்று எண்ணினார் எல்லாம் எடுக்கப்பட்டது இப்பொழுது அவர் சாய்ந்து கொள்வதற்கென்று எதுவுமே இல்லை அவர் விழுந்து கிடக்கும் பொழுது அவருடைய நண்பர்களாலும் அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை சொல்லப்போனால் அவர்கள் உண்மையில் அவருக்கு மேலும் மேலும் வேதனையைத்தான் உண்டு பண்ணினார்கள் இப்பொழுது யோபு தன்னுடைய நீதியை குறித்து பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறார் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சொல்லும் பொழுது நீதியை தரித்து கொண்டேன் அது என் உடுப்பாக இருந்தது என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாக இருந்தது என்று பெருமையோடு பேசினார் இந்த எல்லா வார்த்தைகளிலுமே எந்த ஒரு காரியத்திலும் தான் குறைவுபட்டதாக அவர் அறிக்கை செய்யவே இல்லை அதாவது ஒரு நறுங்குண்ட இருதயத்தை யோபுவிலே நான் பார்க்க முடியவில்லை நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்று தன்னுடைய பெருமைகளை குறித்தே தான் பேசினாரே ஒழிய இன்னமும் நான் தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் நான் ஒன்றுமில்லாதவன் நான் பெற்றிருந்ததெல்லாம் தேவனுடைய கிருவை என்று தன்னை தாழ்த்தவில்லை இப்பொழுது நீங்கள் யோபுவின் பிரச்சனையை கவனித்தீர்களா யோபு சுய இருந்தார் சுய திருப்தி உள்ளவராய் இருந்தார் தனக்கு எதுவுமே தேவையில்லை என்பது போல வாழ்ந்திருக்கிறார் அருமையானவர்களே நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுதும் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதும் நாம் எவ்வளவு தேவை உள்ளவர்கள் தேனுடைய கிருவை நமக்கு எவ்வளவு அதிகமாக தேவை என்பதை உணர்ந்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய செல்வ செழிப்போ நம்முடைய உதாரத்துவமோ நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியோ நம்முடைய உயர்ந்த கல்வியோ நம்முடைய செல்வ செழிப்போ நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து போகச் செய்யக்கூடாது நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு சிறப்பானவர்களாய் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய கிருவை தேவை என்ற உணர்வோடு வாழ வேண்டும் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது கருத்துடைய கிருவை சுகத்தோடு இருப்பது கருத்துடைய கிருவை இந்த உணர்வு உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்றைக்கும் உம்முடைய கிருவை எனக்கு தேவை ஐயா இந்த காரியத்திலையும் உம்முடைய உதவி எனக்கு ஐயா நீர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சரியாக பயன்படுத்த உம்முடைய ஞானம் உம்முடைய பலன் உம்முடைய கிருவை எனக்கு தேவை என்று கர்த்தரை சார்ந்தே வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதையும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கும் என்றால் இந்த நேரத்திலேயே நம்மை தாழ்த்தி அன்னுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஒரு உயர்ந்த நிலைமைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அவரோடு கூட ஆண்டவரே இவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் நான் உம்மை சார்ந்தே இருக்கிறேன் நீரே என்னுடைய தஞ்சம் நீரே என்னுடைய பங்கு நீரே என்னுடைய மகிமை என்று நம்மை தாழ்த்தி தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா ஜபம் செய்வோம் கருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே வைத்திருக்கிற நிலைமைகளுக்காக நாங்கள் தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா நாங்கள் சுய நீதிமான்களாக மாறி விடாதபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை என்ற உள்ளவர்களாக உண்மை சார்ந்தே வாழ எங்களுக்கு கிருவி செய்யும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களோ நாங்கள் செய்கிற நல்ல காரியங்களோ நாங்கள் உண்மை சார்ந்து வாழுகிறோம் என்ற எண்ணத்தை எங்களிலிருந்து எடுத்துவிடாதபடி ஒவ்வொரு நிமிடமும் எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஏ சுரட்சகரின் நல்ல நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பர்களே இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன யோபுவின் வாழ்க்கையில் இருந்த பாவம் நான் என்னும் பாவம் யோபு பெருமையினாலே நிறைந்திருந்தார் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் மேலாக என்னுடைய நான் என்ற வார்த்தைகளை யோபு பயன்படுத்துகிறார் எந்த மனிதனும் நான் என்னுடையது என்று எண்ணிக்கொண்டிருப்பான் என்றால் அது அவனை மிகவும் பாதிக்கும் ஒரு காரியமாக இருக்கும் யோனாவின் புத்தகத்திலே அந்த பெரிய மீன் எவ்வளவு முக்கியமானதாக இருந்ததோ அதே போல யோபுவின் புத்தகத்தில் யோபுவின் பாடுகள் முக்கியமானவை நாம் இந்த உலகத்திலே எவ்வளவு சிறப்பாய் வாழ்ந்திருந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய கிருபை தேவை என்ற உணர்வோடு வாழ வேண்டும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் உபாகமம் முப்பது ஒன்பது